உலகிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் உலக அளவில் சீனாவிற்கு வெளியே அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடாக தற்போது இத்தாலி உருவாகி வருகிறது நேற்று மட்டும் அங்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியாகினா் இதையடுத்து இத்தாலியில் பலியானோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தை எழுநூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது அனைத்து வணிக நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் என்றும் விரைவில் பாதிப்பிலிருந்து மீண்டு விடுவோம் எனவும் அந்நாட்டு அரசு மக்களுக்கு தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் எண்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க இஸ்ரேலிய குடியுரிமை பெறாத வெளிநாட்டவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு இன்று முதல் அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்றுநோய் மனிதகுலத்திற்கு எதிரானது என ஐநா சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது காணொலி காட்சி மூலம் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் இதுவரை உலகம் கண்டிராத அளவுக்கு கொரோனா வைரஸ் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளதாகவும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரே ஒரு பொது எதிரியாக உருவெடுத்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார் மேலும் நமக்கு பாதிப்பு இல்லை என்று யாரும் அசட்டையாக இருந்துவிட வேண்டாம் என்றும் எவ்வளவு சீக்கிரம் தயாராக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயாராக வேண்டும் என்றும் உலக நாடுகளை அவர் கேட்டுக் தனிமை பரிசோதனை சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பு ஆகியவை மட்டுமே கொரோனா வைரசை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தற்போதைய ஒரே தீர்வு என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்